இப்போ நம்ம முஸ்லீம்ஸோட ரெகுலராக ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, பல இடத்துல முஸ்லீம்ஸ் எங்கே ரொம்ப பிரபலமாக இருந்தாங்களோ பொருளாதார ரீதியாக, லைக் கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைல்ஸில் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாங்க, பாகல்பூரில் சில்கில் டாமினண்ட்டாக இருந்தாங்க, முராதாபாதில், பரேலியில், அனைத்து இடத்துலையும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில், அது கிளாஸாக இருக்கலாம், பேங்கிள்ஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், சில்காக இருக்கலாம், அந்த இடத்துல ரொம்ப டார்கெட் பண்ணி, ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி இந்த கலவரத்தை யூஸ் பண்ணி அந்த எக்கனாமியை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. வணக்கம்ங்க. எனக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் நாள் தூக்கம் இல்லைங்க. எனக்கு இந்த அமித்ஷா ஒரு விஷயம் சொன்னார்ல, ஹிந்தி லாங்குவேஜ் கற்றுக்கணுன்ட்டு, என்ன தான் காரணம் இருக்கும் இந்த ஆள் இப்படி சொல்கிறான்ட்டு இவ்வளோ நாளாக அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் ஹிந்தி வந்து திணிக்க பார்க்குறாங்க. ஹிந்தி எதுக்காக ரொம்ப தெளிவாக திணிக்க பார்க்குறாங்கன்னா, வேலை வாய்ப்பில் நான் ஹிந்தி ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, இப்போ கேரளா எடுத்துக்கோங்க, இல்லை தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, ஆந்திரப்பிரதேஷ் இருக்குது, தெலுங்கானா இருக்குது, என்டையர் நார்த் ஈஸ்ட் இருக்குது. இந்த நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் பின்னடைவில் இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் வந்து காமன் எக்ஸாம் ஹிந்தியில் வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, அவங்க மொழியில் வைக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். நம்ம அதை ஹிந்தியை கற்றுக்கிட்டு என்றைக்கு எக்காணத்துக்கும் அதில் நம்ம வந்து இன்னும் பெருசாக சாதிக்க முடியாது. சரி, என்னத்தான் இருக்கும், எந்த இதுக்காக இந்த ஆள் அதுபடி பேச தேவையில்லையே, நம்மளையே கற்றுக்க சொல்கிறான். நம்ம கற்றுக்காமல் இருக்கத்தான் நல்லது. அவங்களுக்கு யூபி காரன், பீகார் காரன், எம்பி காரன், எங்கெங்கே பிஜேபி ரூல் ரெகுலராக இருந்துகிட்ருக்கோ அவங்களுக்கு இந்த ஹிந்தி எக்ஸாம்ஸ் வச்சு அவங்கவுங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம்ல. யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன், இப்போ தான் புரியுது எனக்கு. ஹிந்தி சேனல்ஸ் பார்த்துட்ருக்கேங்க, அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் பாப்பப் ஆகிட்டுருக்கு, கண்டினியூஸாக கக்குறாங்க, வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சாங்க, ராம்நவமி அப்போது ஹிந்து மக்கள் கூட்ட கூட்டமாக மாஸ்க் வெளியே, ராம் கோயிலுக்கு வெளியே போய் நிற்கலை, எங்கெங்கே மசூதி இருக்கோ அங்கே நின்று பெரிய கலவரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ப்ரொவோக் ஆகிட்டாங்க. எதிர்வனி இருக்கும்ல, நீ போய் எரிப்ப, நீ ஆயுதத்தை காட்டுவ, இதிலிருந்து கல் வந்திருக்கு, அப்புறம் என்ன சொல்ல? இப்போ புல்டோசர் போட்டு இடிச்சிட்ருக்காங்க, அண்ட் கண்டினியூஸாக இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து முஸ்லீம்ஸ் தான் கலவரம் பண்ணாங்க, முஸ்லீம்ஸ் தான் கலவரம் பண்ணாங்கன்ட்டு கண்டினியூஸ் பிச்சை அடிச்சுட்டே இருக்காங்க, கண்டினியூஸாக காமிச்சிட்டே இருக்காங்க. இப்போ எனக்கு புரியுது ஏன் அமித்ஷா வந்து, சரி அமித்ஷா ஒரு ரசனை உள்ள ஆளெல்லாம் இல்லை, ஹிந்தி லாங்குவேஜ்லேயே நிறையா ரசனைகள் வந்து நிறையா மக்கள் ரொம்ப ரசனையோடு இருக்காங்க. எப்படி நம்ம தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு இடம் இருக்கோ, ஹிந்தி ஒரு புது லாங்குவேஜ் இருந்தாலும் அதுக்கு ஒரு முன்ஷி பிரேம்சந்தோ இந்த மாதிரி பல ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸு, ஹரிவன்ஷ் ராய் பச்சன் போயட்ரி ஒரு பக்கம், அதில் எழுதின புக்ஸு ஒரு பக்கம், அது ஒரு அது பாரம்பரியமாக இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் புதுசாக வந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அதுக்குன்ற ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த ஆளுக்கு அந்த மாதிரி ரசனை எதுவுமே இல்லையே, ரசனை இல்லாத மனுஷனாச்சே, இவன் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது இப்போ தான் புரியுது எனக்கு. கோதி மீடியா வச்சுட்டு இவங்க ஒரு மீடியா வந்து ஊக்கி விட்ருக்காங்க, மீடியா வந்து வளர்த்திருக்காங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க பிஜேபியில் அமித்ஷா மாதிரி ஆளுங்க எடுக்கிற வாந்தியை மக்கள்கிட்ட அந்த வாந்தியை கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய டீமை. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஹிந்தி தெரியாது, ரெண்டாவது ஹிந்தி தெரிஞ்சாலும் யாரும் உங்கள் வீட்டில் ஒரு ஹிந்தி சேனல் போட்டு பார்க்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவான் இல்லையா. ஸோ இந்த ஹிந்தி உங்களுக்கு தெரியாதனால அவங்க கக்கிற வாந்தி எல்லாம் நீங்கள் வந்து தின்ன மாட்டேங்கிறீங்க. இங்கே தமிழ்நாடு தப்பிச்சிருக்கு, ஒரு கலவரத்துக்கு பயங்கரமாக தூண்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியலைங்க, யூபி எம்பி இப்போ தான் கோவிட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு, கோவிட்லேருந்து கொஞ்சம் மேலே வந்ததுக்கு பின்பாடு இப்போ தான் டைம் எக்கனாமியை கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இவங்க 26 லட்சம் கோடி வந்து அடித்து வச்சுருக்காங்க, ஒரு சும்மா பெட்ரோல் ஓட விலை ஏற்றுற டேக்ஸ்லையே அவ்வளோ கலெக்ஷன் பண்ணி இவங்க. இப்போ நம்ம ரொம்ப கிளியராக பார்த்தோம், கனிமொழி அவங்க ஒரு பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, இந்த மாதிரி 2500 கோடி ஏதோ வந்து ரயில்வேஸ் கிட்ட கொடுத்துருக்கு, பட்டு வெறும் 13 கோடியோ ஏதோ 39 கோடியோ 59 கோடியோ ஏதோ ஒன்று ஏதோ சில்லற காசு தமிழ்நாடுக்கு ஒதுக்கியிருக்கு புது ரயில் லைன்ஸ் எல்லாம் போடுறதுக்காக. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஸோ இந்த பணத்தெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கின வரி பணத்தெல்லாம் கண்டிப்பாக இவங்க யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் மேலே செலவு பண்ணிகிட்ருக்காங்க.
அப்போ அட்லீஸ்ட் சரி, அட்லீஸ்ட் அங்கே செலவு பண்ணி அங்கே கொஞ்சம் டெவலப்மெண்ட் பாதையில் எடுத்துகிட்டு போனால் அங்கே கலவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கலவரம் வந்ததுன்னா திருப்பி அங்கே இருக்கிற எக்கனாமியெல்லாம் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஆல்ரெடி ஒரு பிட்டில் இருக்குது அந்த எக்கனாமி, அது திருப்பி எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இவங்க இப்போ ரீசண்டாக அந்த கர்நாடகாவில் ஒரு பிஜேபியால் இறந்ததுனால தான், ஒரு பிஜேபியோட கான்ட்ராக்டர் இறந்ததுனால அந்த அங்கே இருக்கிற ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஈஸ்வரப்பா ரிசைன் பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு. ரொம்ப தெளிவாக ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டார் மனுஷன், ஒரு சாவரால் போய் பேச மாட்டார். 40% தட் இஸ் 40% கமிஷன் கேட்டார் ஈஸ்வரப்பா. பையனை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, என்னால் கொடுக்க முடியல, என் பில்லை கிளியர் பண்ணல, நான் வேலை முடிச்சிட்டேன், என்னால் இதுக்கு மேலே முடியலன்ட்டு செத்து போயிட்டார் மனுஷன். செத்து போன மனுஷனை வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஈஸ்வரப்பா நான் ரிசைனே பண்ண மாட்டேன்ட்டு ஏதோ ப்ரெஷர் ஆகி இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ ஊழல் பிடிச்ச பார்ட்டி பணத்தை அட்லீஸ்ட் ஒழுங்காக செலவு பண்ணி ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் பாதையில் போவாங்க பார்த்தா, நோ அது கூட பண்ண மாட்டோம், கலவரத்துக்காக பணத்தை உள்ளே போடுவோம். ஒரு கலவரம் நடந்தாவே நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ் ஃபோர்ஸ் இறக்கி ஆகணும், ஏகப்பட்ட மிலிட்ரி இறக்கி ஆகணும், பாராமிலிட்ரி இறக்கி ஆகணும், ப்ளஸ் அந்த எக்கனாமிக் காஸ்ட் இருக்குல்ல பயங்கரமாக இருக்கும். இவங்க கலவரம் பண்ணி இப்போ நம்ம முஸ்லீம்ஸோட ரெகுலராக ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, பல இடத்துல முஸ்லீம்ஸ் எங்கே ரொம்ப பிரபலமாக இருந்தாங்களோ பொருளாதார ரீதியாக, லைக் கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைல்ஸில் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாங்க, பாகல்பூரில் சில்கில் டாமினண்ட்டாக இருந்தாங்க, முராதாபாதில், பரேலியில், அனைத்து இடத்துலையும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில், அது கிளாஸாக இருக்கலாம், பேங்கிள்ஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், சில்காக இருக்கலாம், அந்த இடத்துல ரொம்ப டார்கெட் பண்ணி, ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி இந்த கலவரத்தை யூஸ் பண்ணி அந்த எக்கனாமியை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேலை, அந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுக்காக திட்டம் ரொம்ப தெளிவாக இருக்கு இவங்களுக்கு. ஆனால் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அது ஒரு பின்னடைவு கொண்டு வந்துடும், அங்கேருந்து நீ மேலே வரமாட்டேன். ஸோ தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்புக்கு ஒரே காரணம் அமித்ஷாவோட நோக்கம், இவங்க கக்கிற வன்மத்தை நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும், அந்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட போயிடணும். பட் புரிஞ்சால் நம்ம கூட போக மாட்டோம், முட்டாளுங்களுக்கு தான் அது உள்ளே போகும். ஆனால் முட்டாளுங்க நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், இல்லையா இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி இருக்காங்க, கேரளாவில் இல்லையா இருக்காங்க, அனைத்து ஊர்லேயும் இருக்காங்க. பட் அந்த மொழியே புரியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அதிலிருந்து தப்பிச்சிருக்கலாம். ஸோ பாஸ், இவங்களோட உருட்டலெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் ஓடலை, அதனால் ஹிந்தி திணிப்பு கொண்டு வர பார்க்குறாங்க. பட் வித் அ வேர்ட் ஆஃப் காஷன், யூபியில் இல்லை டெல்லியில் இல்லை வடநாட்டில் நடக்கிற ஒரு ஒரு நிகழ்வும் நம்மளுக்கும் பாதிக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு சிவில் வார்க்கு இந்த நாடை தள்ளிட்டுருக்காங்க, ரொம்ப தீவிரமாக தள்ளிட்டாங்க. ஒரு கம்யூனிட்டியை ப்ரொவோக் பண்ணி அவங்கள வந்து வன்முறை எடுக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாடு தாங்குமா தெரியாது, ஆனால் ரொம்ப வேதனையோடு இதை பதிவு பண்ணுறேன். ஸோ பிஜேபி இவ்வளோ டேமேஜ் இந்த நாட்டுக்கு பண்ணியிருக்கோ எந்த கட்சியும் பண்ணியிருக்க முடியாது.